கஷ்டப்பட்டு செய்கிறோம். காய் அரிஞ்சு, வெங்காயம் அரிஞ்சு, வெங்காயம் அரியும்போது கைகி அரிஞ்சு இதெல்லாம் பண்ணி கண்ணு கலங்கி கண்ணில் இவ்வளோ தண்ணி ஊற்றி மூக்குலேயும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அந்த வெங்காயம் அறிகிற மாதிரி அவங்க அறிஞ்சு இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து கஷ்டமாக கழுவுற ஒரு பாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி தட்டு, டீ போடுற குண்டை இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கழுவுறதுக்கே பிடிக்காது. சில பெண்கள் எப்படி சொல்கிறாங்களோ, எங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியாதுன்னா, அதே தான் நாங்களும் சொல்கிறோம். பெண்கள்லாம் உங்களால் பெண்களோட வேலையை செய்ய முடியாது. இப்போது சொல்லிடலாம், நான் கூட தான் சாமான் கழுவேன், நான் கூட தான் சாப்பாடு செய்வேன், நான் கூட தான் வீட்டை போயிருக்குவேன். ஆனால் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னென்னு நீங்கள் யோசிச்சு செய்யணும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லைல்ல, அட் அ டைமில் கண்டினியூவாக செய்வாங்க. அது வந்து அவங்க மைண்ட் செட்லேயே இருக்கும், இதை தான் அடுத்தது, அடுத்து இதை செய்யணும், அடுத்து செய்யணும்னு தானாக வர்றது தான் பெண்களோட குணம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லைல்ல, ஓ இது இப்படி செய்யணுமா, அதை செய்யணும்ல, அப்படி செய்யணும்லன்னு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிறதுலாம் வந்து இப்போ சகஜமாயிடுச்சு, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு, வீட்டில் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அது வந்து அத்தனாரோட மாமியார் உருன்றதுனால நம்ம ரொம்ப அடக்கு ஒடுக்கமாக சுடிதாரெலாம் போட்டு போகக்கூடாது, சாரி தான் கட்டிட்டு போகணும். அதனால் சாரி வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா பார்த்து சாரியில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குடும்பக்காரத்தை விட எப்படி இதை அவங்க கேரக்டரே அவளாவே வாழ்ந்துட்டுருக்காங்க. நல்லா இல்லையா? நாலு வடை சாப்பிட்டாங்க, அந்த வடைக்கும் நல்லா இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணல, அதுதான் அவனை வேணா பண்ணுறது அதுதானே. நான் இப்போ நான் சேமித்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என் பொண்ணு கல்யாணம் பண்ணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு வாழ சொல்கிறீங்களா? இந்த நிமிஷம் என் குழந்தைக்கு நான் இந்த சந்தோஷத்தை கொடுக்குறேனா? அதுதான் எனக்கு முக்கியம். நான் வந்து சேர்த்து வச்சுட்டு, சரி ஒரு 40 வயசு வரைக்கும் நான் சேமித்து வச்சுனே இருக்கேன், அப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை எங்கே? ஹாய், இன்றைக்கி சண்டேவா, நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறோம், எங்கெல்லாம் போகிறோம், எதெல்லாம் செய்ய போகிறோன்றத நீங்களும் என் கூடவே ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் காலையில் சீக்கிரமாகவே இருந்துட்டேங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு லேட்டாக வந்ததுனால தான் இப்போ வீடியோ எடுக்க முடியுது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும் போது, இட்லியை ஃபஸ்ட்டு இறக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அடுத்த வேலையை பார்க்கலாம்னு பார்த்தோம். ஏன்னா சண்டேனா கூட்டம் அதிகமாக இருக்கும், இப்போ கூட கூட்டம் அதிகமாக தான் இருக்குது, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம இட்லி இறக்கிடலாமா? வந்துச்சு, அது ஆல்ரெடி எடுத்துடலாம். கையெல்லாம் சுடாதுங்க, பழகிருச்சு. இப்படி அந்த கரெக்டாக அந்த பிடிக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்தோம்னா கை அந்தளவுக்கு சூடு தெரியாது. இது பெருசுன்றதுனால தெரியல, ஒரு வேளை சின்ன குண்டானாக இருந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அனுபவம் இருக்குது எனக்கு, அதுலேயும் நான் சுட்டிருக்கேன் கை. கண்ணெறியதில் அதாவது வந்து வரட்டி வச்சுருக்கிறதுனால போக அதிகமாக வருது. அப்போல்லாம் வந்து வரட்டியில் தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க, விறகுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இட்லி வந்து இப்போ கரெக்டாக கூட்டம் இருக்குல்ல, அதனால் கூட்டம்ன்றதுனால தான் நான் கடகடம் எடுக்கிறேன். இல்லைனா பொறுமையாக வந்து இந்த மாதிரி ஆற விட்டு தான் எடுப்பேன். ஏன்னா முழுசாக இட்லி வரணும்னா ஆற விட்டு எடுத்தால் தான் முழுசாக வரும், இல்லைனா பாதி பாதியாக வரும், அப்படியே ஒட்டிக்கும். வரும் வரும், கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டேன் அதனால் வராது, நிறைய மாவு ஊற்றினா வரும். இப்போ வந்து மொத்தமாக இட்லி எடுத்துகிட்டுல அப்புறமாலாம் ஊற்றக்கூடாது, ஒன்றுனா ஊற்றி வச்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும் டைம் நம்மளுக்கு. இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க என்ன தூங்கிட்டுருக்காங்க, ஏன்னா சண்டேன்றதுனால நான் நல்லா தூங்க விட்டுருவேன். ஏன்னா டெய்லி வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா தூங்கிட்டோன்னே. இப்போ தூங்கினோன்னே அவங்கள எழுப்பி பல்ல விளக்கி குளிக்க வச்சு இன்றைக்கி வந்து நாங்கள் காரம் ஊற்றுவோம். காரம்னால் சுக்கு வேப்பிலெல்லாம் அரைச்சி நல்லா காரமாக ஊற்றணும்னா குழந்தைங்க வயிறுலாம் நல்லா சுத்தமாக இருக்கும், வயிறு வலி அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதுக்காக ஊற்றுவோம், நாங்களுமே அதை குடிப்போம். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு, நம்ம மேலே போயிட்டு ஏதாவது நம்ம ஹெல்ப் தேவைப்படுதா நம்ம பார்ப்போம். யாரும் இல்லை அந்தளவுக்கு, யாரும் இல்லை அந்தளவுக்கு, ரெண்டு பேர் தான், அதனால அம்மாவும் அக்காவுமே பார்த்துப்பாங்க. ஐயோ உளுந்து வடை போடணும், வாங்க வலை போட போகலாம், வாங்க போகலாம். பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலைல போட்ட மசால் வடை காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதனால் கொஞ்சமாக மெதுவடை போடலாம் அப்படின்ட்டு நிறைய நிறைய தான் போடுறேன். உங்களுக்கே எப்படியும் ஒரு 10 வடை ஆகும், அதனால் நாங்கள் நிறைய தான் போடுறோம்.
உங்களுக்கு ஒரு 10 வடை, எனக்கு ஒரு 5 வடை, சுஜன் லட்சுக்கு ஒரு 2 வடை கரெக்டா. சாப்பிட்ற மாதிரி போடணும். அப்படியே பார்த்தோன்னா ஐயோ உன்னோட அவ்வளோ பெஸ்ட் இருக்குன்னா சொல்லக்கூடாதுல்ல. என்ன வந்து சமைக்கணும், துணி துவைக்கணும், அப்புறம் குழந்தைங்களை குளிப்பாட்டணும், துணியெலாம் மடித்து வைக்கணும், நிறைய இருக்குது. யூனிஃபார்ம்லாம் வந்து துவைக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து லஞ்ச் கட்டணும், அதனால் வந்து லஞ்ச் பேக்கெல்லாம் ரெடி பண்ணணும். நாளைக்கு லீவு தான், டியூஸ்டேலேருந்து அதை பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. இதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும், ஓடிடும். வந்து இதுக்கு நடுவில் நம்ம ஊருக்கு வர கிளம்பி போகணும். போயிட்டு நாளைக்கு காலையிலே கிளம்பிட்டோன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் விடக்கூடாதுல்ல. கண்ணு எரியுது, இவ்வளோ நேரம் புகச்சல்ல கண் எரிஞ்சுது, இப்போ வெங்காயத்தினால எரியுது. வாழ்க்கை வந்துறது ஒரு வாட்டி தான், மனுஷனாக பிறக்கிறதோ ஒரு வாட்டி தான். அது வந்து நல்ல முறையில் எல்லோரும் கூட சந்தோஷமாக சமாதானமாக போயிட்டேன். என்ன இதுலேயோ சில பேர் இருக்காங்க, நான்லாம் ஒரு தடவை பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா சாகிற வரைக்கும் பேசக்கூடாதுன்னு. அது கிடையாது பெருமை. எவ்வளோ வாட்டி சண்டை போட்டாலும், எவ்வளோ வாட்டி பேசாமல் இருந்தாலும், எவ்வளோ முறை தப்பு பண்ணாலும் அதை சொல்லி புரிய வச்சு சமாதானமாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நல்ல மனுஷங்க. அவங்களுக்கு தான் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். புரியுதா? உங்களுக்கும் சேர்த்தா சொல்கிறேன். சண்டை போட்டு போடலாம், சண்டை போடக்கூடாது நான் சொல்ல. ஏன்னா சண்டைன்றது யார் வரைக்கும் வராமல் இருக்காது, பிரச்சனைன்றது யார்கிட்ட நடக்காமல் இருக்காது. ஆனால் சமாதானம் ஆகிடணும், அதுதான் மனுஷ குணம். அதுக்கு பெரு அதுதான் இப்போ சொல்கிறது, அதுதானே. நான் இப்போ நான் சேமித்து வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்னு வாழ சொல்கிறீங்களா? இந்த நிமிஷம் என் குழந்தைக்கு நான் இந்த சந்தோஷத்தை கொடுக்குறேன்னா அதுதான் எனக்கு முக்கியம். நான் வந்து சேர்த்து வச்சுட்டு சரி ஒரு 40 அதாவது 40 வயசு வரைக்கும் நான் சேமித்து வச்சுனே இருக்கேன், அப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை எங்கே? சேமிக்கிறதே என் வாழ்க்கையாக இருந்தால் நான் எப்போ வாழ்கிறது? நான் எப்போ என் குழந்தைங்க கூட சந்தோஷமாக இருக்கிறது? 40 வயசுலையா என் குழந்தைங்க குழந்த பருவமாக இருக்கும் போது அவங்க கூட விளையாடுற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதனால் அது அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். இது வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால அது வெளியே தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடியே நான் போவேங்க. ஆக்சுவலாக வந்து இப்போது கம்மி, சினிமாவுக்கு போகிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிடுவோம். அதுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் இல்லை, சந்தோஷமாக இருக்கோம்னு அர்த்தம். என் குழந்தைங்கள நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன், என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குது, அது போதும்ல. இப்போது நான் வளர்த்த பண்ணிச்சா, நான் கூட குழந்தையாக இருக்கும் போது இங்கே போலியே அங்கே போலியேன்னு அந்த ஒரு நிலைமை என் பசங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டும் சொல்லுவார், சின்ன வயசில் எனக்குலாம் வந்து ஒரு நல்ல பேக் இருக்காது, நல்ல ஒரு செருப்பு இருக்காது, நல்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்காதுன்னு சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் அதை அனுபவிக்க தெரியல. அப்போது அந்த ஒரு நிலைமை என் குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணல, அதுதான் உன வேணா பண்ணுறேன். கல்யாணம் பண்ணிட்டு வடை போடுறல, அதான் பின்ன இருக்கிற மசால் வடையை சாடாம உங்கள்கிட்ட வடை போடு, அந்த வடை போடு, இந்த வடை போடுனா அப்படிதான் கண்ணு கலங்குவோம். அடி சொல்ல, ஏதாவது பத்தி ஏதாவது சொல்றது ஏதாவது? எங்கள் ஹஸ்பண்டா யாருங்க? நீங்கள் தானுங்க. இப்போது கஷ்டப்பட்டு செய்கிறோம், காய் அரிஞ்சு, வெங்காயம் அரிஞ்சு, வெங்காயம் அரியும்போது கைகி அரிஞ்சு இதெல்லாம் பண்ணி கண்ணு கலங்கி கண்ணில் இவ்வளோ தண்ணி ஊற்றி மூக்குலேயும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சில பேர் அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அந்த வெங்காயம் அறியிற மாதிரி அவங்க அறிஞ்சு இல்லாமல் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அது. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மருந்து குடிக்க ரெடியாக இருக்காங்க. இதோ இருதோ மருந்து, இந்த மருந்து தான் உருண்டை பண்ணி வாயில் போட போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோ இருக்கு தண்ணி. கொஞ்சம் தானே, இவ்வளோதான்.
வெரி குட் லட்சதா கத்துறீங்க அவ இதுல இருக்க தண்ணி குடிச்சிரு அப்படியே தண்ணில போட்டுற முழுகிடு தண்ணி இல்ல குடி குடி அது இருக்கிற தண்ணி போதாட்டம் நல்லா தோற வாய தோற தண்ணி கொஞ்சமா வச்சுக்கோ வாயில அப்படியே அவ்வளவு வச்சுக்கலாம் எப்படி முழுங்குவேன் லட்சவே முழுங்கிட்டாப்பா இரு லட்சுமா ரெடியா இது கூட வந்து நான் மிளகு சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு மொன்று வரணும் அரிசி மாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரிசி மாவு எடுத்துட்டாச்சு ஆக்சுவலாக வந்து நம்ம சொல்கிற வடை இப்படி தான் இருக்கும் சின்ன சின்னதாக வீட்டுக்கு நல்லா இருக்கா வடை வா வா அப்படி தான் நான் சுட்டலு குடும்பக்காரத்தை வடை எப்படி இது அவங்க கேரக்டரே அவாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லா இல்லையா நாலு வடை சாப்பிட்டாங்க அஞ்சாவது வடைக்கு நல்லா இல்லையா சாமான பாதி முக்கால்வாசி கழுவி முடிச்சிட்டேன் அந்த இடத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து முடிக்க போகிறேன் இந்த டைம் தான் வந்து வீடியோவுக்கு வந்தார் அதே மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அந்த கார உருண்டையும் போட்டாச்சு இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ வேக வேகமாக நடக்குதுன்னா பெண்களுக்கு பொதுவாகவே நம்ம எங்கேயாவது கிளம்புறோன்ட்டாலே கை காலில் அப்படியே தரையில் தங்காது கட கட கடன்னு கஷ்டமாக இருக்கிற வேலை கூட சீக்கிரமாக முடிச்சிருவோம் அந்த மாதிரி தான் இப்போ நான் முடிச்சிட்டேன் அடுத்து வந்து சாமான் கழுவிட்டு மேலே போய் என்ன வேலை இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்ப போகிறோம் அப்படியே கூட வாங்க என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம் எப்படி காரில் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு போக போகிறோம்னு தெரியல அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஆமாம் குழந்தைங்கள குளிப்பாடிட்டு நானும் குளிச்சுட்டு ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு எல்லோரும் நாங்கள் அப்படியே ஃபேமிலியாக வந்து கிளம்பி போக போகிறோம் அது வந்து ஆக்சுவலாக நாத்தனாரோட மாமியார் உருன்றதுனால நம்ம ரொம்ப அடக்கு ஒடுக்கமாக சுடிதெல்லாம் போட்டு போகக்கூடாது சாரி தான் கட்டிட்டு போகணும் அதனால் சாரி வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதா பார்த்து சாரிலாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் என்ன ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னால் எல்லாத்தையும் பேக்கிங்லாம் முன்னாடி முடிச்சு வச்சுருப்பேன் இப்போ வந்து திடீர்னு சொன்னதுனால என்னால் எடுத்து வைக்க முடியல எப்படி நான் கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக மேக்கப் கூட அந்த அளவுக்கு போட மாட்டேன் ஆனால் ஏன் எல்லாரும் ஆகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியலங்க நானும் நிறைய டிரைவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையிலனா புக அடித்து கண்ணு கலங்குது அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு கண்ணு கலங்குது இப்போ இடம்னா இந்த ஈ எறும்பு கொசு எல்லாம் நம்மக்கிட்ட சுற்றி சுற்றி வருது இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தூசி மாதிரி தட்டி ஊதி தள்ளிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கணும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து வேலை செய்கிற வேலையை நிறைய பேர் குறை சொல்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க அப்படி இல்லையா செஞ்சதை ஐயோ நீ இவ்வளோ செஞ்சேனாவது கூட ஒத்துக்க மாட்டாங்க அதை வந்து என்ன வேலை செய்கிற நீலான்னு நம்மளை வந்து அலட்சியம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்காக இந்த வீடியோ அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணாலும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதனால் வந்து நம்ம அவங்க பேச்சை வந்து ஒரு பேச்சாகவே எடுத்துக்கக்கூடாது இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நம்ம மல்லு கட்டி நான் இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு என்ன செய்ய முடுங்க அட் அ டைம் அவங்களுக்கே தெரியும் ஆண்கள் வந்து சொல்லுவாங்க நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களை மாதிரி வேலைக்கெல்லாம் உங்களால் போக முடியாது நாங்கள் படுற கஷ்டத்தை ஒரு நாளாவது நீங்கள் படுவீங்களா அப்படின்னு எல்லா ஆண்களும் கேட்குறாங்களாம் தெரியல என் ஹஸ்பண்ட் கேட்பார் அது வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆண்கள் எப்படி சொல்கிறாங்களோ எங்கள் வேலையை உங்களால் செய்ய முடியாதுன்னா அதே தான் நாங்களும் சொல்கிறோம் பெண்கள்லாம் உங்களால் பெண்களோட வேலையை செய்ய முடியாது இப்போது சொல்லிடலாம் நான் கூட தான் சாமான் கழுவேன் நான் கூட தான் சாப்பாடு செய்வேன் நான் கூட தான் வீட்டை போயிருக்குவேன் ஆனால்
செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னன்னு நீங்கள் யோசிச்சு செய்யணும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லைல்ல, அட் அ டைமில் கண்டினியூவாக செய்வாங்க. அது வந்து அவங்க மைண்ட் செட்லேயே இருக்கும், இதை தான் அடுத்தது அடுத்து இதை செய்யணும் அடுத்து செய்யணும்னு தானாக வர்றது தான் பெண்களோட குணம். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லைல்ல, ஓ இது இப்படி செய்யணுமா, ஆ அதை செய்யணும்ல, அப்படி செய்யணும்லன்னு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. அதே மாதிரி பெண்கள் வேலைக்கு போகிறதுலாம் வந்து இப்போ சகஜமாயிடுச்சு, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு அது வந்து நான் வந்து அதை அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுது. ஆனால் அதுவும் கஷ்டம்தான், அதுவும் பெரிய விஷயம்தான், அதுவும் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு வேலை தான். அதனால் வந்து அவங்கள எந்த குறையும் சொல்லக்கூடாது. இன்னொன்று வந்து அதுக்காக ஆண்கள் வந்து குறைஞ்சவங்க இல்லை, பெண்கள் வந்து உடலால் வேலை அதிகமாக செய்கிறாங்கன்னா ஆண்கள் வந்து மனதளவில் வந்து ரொம்பவே கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அது வந்து நான் அதையுமே மரியாதை தான் சொல்வேன். அதான் ரெண்டு பேருக்குமே பங்கு அதிகம், பங்கு இருக்குது. அதனால் வந்து உன் வேலை தான் அதிகம், என் வேலை தான் பெருசு, உன் வேலை தான் பெருசுன்னு, நான் தான் கெத்து, நீ தான் வந்து வேஸ்ட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரெண்டு பேருக்குமே வந்து அந்த பொறுப்பும் கடமையும் ரெண்டு பேருக்குமே சம அளவில் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கும் வந்து இவங்களும் கஷ்டப்படுவாங்களே நினச்சி உதவி பண்ணுறதுலாம் வந்து தப்பே கிடையாது. ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் ஆண்கள் செஞ்சாங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து சொல்கிறேன்றதுக்காக எனக்கெல்லாம் அப்படி இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவார், அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் போதுமான அப்படி இல்லை. உண்மையிலேயே வந்து வேலைலாம் செய்வீங்க, அதனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன சின்ன சின்ன டென்ஷன்லாம் பண்ணுவார், வேலை செஞ்சுட்டு இல்லாமல் ஆ அதெல்லாம் நானே செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லுவார், பட் அவர் செய்ய மாட்டேன். அவர் ஹெல்ப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து நம்ம சாமான் கழுவிட்டோம், அடுத்த வேலையை பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த இட்லி குண்டா கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கூட குண்டாலாம் பிரச்சனை கிடையாது, தட்டுக்கு கழுவுறது தான் பெண்கள் மோஸ்ட்லி பெண்களுக்கு வந்து கஷ்டமாக கழுவுற ஒரு பாத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தட்டு, டீ போடுற குண்டா, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கழுவுறதுக்கே பிடிக்காது சில பேருக்கு, அதனாலேயே சில பேர் டீலேருந்து காஃபிக்கெலாம் மாறி இருக்காங்க, ஏன்னா ஈஸியாக கழுவணுன்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்குது, நான் அப்படி தான் மாறிட்டேன். டீலாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதெல்லாம் கழுவுறது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து காஃபிக்கு மாறிட்டோம். பாலை கொதிக்க வச்சோமா, காஃபி தூள் கொட்டணுமா, சர்க்கரையை போட்டுமா, கலக்கணுமா, கொடுத்தோமான்னு இருக்கணும். இப்போ வந்து நம்ம போகிறதுக்குள்ளே துணியெல்லாம் துவச்சி வச்சுட்டு போயிடலாம், ஏன்னா வெயில் நல்லா காயுது. இப்போ துணியை போட்டோன்னா கொஞ்சம் நல்லா காயும். ஆக்சுவலாக வந்து என்னதான் பெண்கள்கிட்ட 1000 புடவை இருந்தால் கூட சரி, எங்கேயாவது கிளம்ப முடிச்சா என்னடா இது ஒரு புடவை கூட செட் ஆகலையான்ட்டு நானும் 4-5 புடவை மாற்றி கடைசியில் இந்த புடவையும் இந்த புடவையும் தான் செட் ஆச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர், இன்னொன்று ஆஷ் கலர். என்ன ரெண்டுமே உங்களுக்கு செட் ஆகாத கலர் இல்லை, எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டால் அழகாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கலர், அதனால் இது ஹஸ்பண்டுக்கு இவருந்த சாரி ரொம்ப பிடிக்கும், அதனால் அது ஓகேவா. ரெண்டுமே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் வந்து குழந்தைங்களை குளிப்பாட்ட போகிறோம், அது எப்படி குளிக்க வைக்க போகிறோன்னா எங்கே தான் நம்ம கிளம்பினாலுமே சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னால் கூட நம்ம குழந்தைங்க வந்து ஓஸில் தண்ணி அடித்தா தான் நம்ம குளிப்பான்னு அரும்பிடிப்பாங்க, ஓஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க. எங்கே அழகணும் ஒழிஞ்சுன்னு இருக்காங்க, கால் வேற சுடுது இந்த டைமில் தண்ணியில் இப்படி விளையாட்டு. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களான்னு, இல்லை சில குழந்தைங்க குளிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, அது நம்ம குழந்தைங்களும் அப்படி தான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து இப்படி ஒரு ஜாலியாக அப்படி குஷிப்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா குளிச்சிருவாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி. அதெல்லாம் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் அவங்க தலையில் வந்து 10 நிமிஷம் கூட ஒரு 2 நிமிஷம் அவங்க தலையை வந்து இப்படி நினச்சி விட்டோம்னா போதும். சாருக்கு டவுசர் வந்து ஈரத்தில் ரொம்ப லூஸ் ஆகுது. இப்போ வந்து இதில் பிடிச்சிக்கிட்டு இதில் தான் குளிக்க வைக்க போகிறோம். குளிச்சுட்டு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பை, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பசங்களை வரைக்கும் நம்ம கலப்பியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து வச்சாச்சு, கொஞ்சம் அலங்கூலமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் சரியா இல்லை சாய் சொல்மா, அவங்க கொலுசு போடுறாங்க, அவங்களுக்கு அந்த கொலுசு போடுறதுல விருப்பமே இல்லை, எதை நான் சொல்லிட்டேனேன்னு போடுறாங்க. சுஜான் ஹாய் சொல்ப்பா, அவங்களுக்கு வந்து ஊருக்கு கிளம்புறதே அது விருப்பம் இல்லை, அதை வந்து தூங்கணும்னு தோணுது. சரி குழந்தை எழுப்பி உட்கார வச்சோன்னா குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. சரி ஓகே, இப்போ நான் போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் காயப்பட போகிறோம். துணியை நம்ம கிளம்புறதுக்குள்ளே துணி துவச்சி முடிச்சிடணுன்றதுனாலே வந்து அது துணி காஞ்சிருச்சு, மீதி துணி அதில் போயிட்டுருக்கு, அதை எடுத்து காயப்படணும். இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து துணியை வந்து ட்ரை பண்ணி நம்ம காய வைக்க போகிறோம். காய வச்சுட்டு நம்மளும் குளிச்சுட்டு அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கே தெரியும், நீங்கள் கண்ணா எப்படி 1-2
நாங்க அதுக்குள்ள வீட்டுக்கே போயிட்டு வந்துருவோம். நாங்க அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம டக்குன்னு கிளம்பிடணும். பசங்கள்லாம் கிளம்பிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். இது வந்து நார்மலாக நம்ம எங்கேயும் போகாமல் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் நான் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் துணியை போட்டிருப்பேன். இப்போ வந்து வெளியே கிளம்புறோன்றதுனால நாங்கள் கடகடம் ஃபஸ்ட்டு துணியை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அம்மா வந்து சாப்பாடு செய்ய சொல்லிட்டோம். அம்மா சாப்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டு குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம குழந்தைங்களே இந்த நடுவில் குளிப்பாட்டி அவங்களும் டெஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பாதி துணி காஞ்சிட்ருக்கு, பாதி துணி வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதையும் எடுத்து காய வைக்கணும். நம்ம காய வச்சுட்டு தான் நம்ம குளிச்சுட்டு நம்ம ரெடியாக முடியும். ஏன்னா வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டோன்னா அம்மா இருக்காங்க, துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஐயோ, ஏன்னா நம்ம நாளைக்கு தான் வரப்போகிறோன்றதுனால நம்மளுக்கு வந்து திடீர் வந்து அவ்வளோ துணியெல்லாம் துவைக்க முடியாதுன்றதுனால இன்றைக்கே போட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த துணியை நம்ம எடுத்து போட்டுருக்குறோம். இல்லைக்கே துணி துவைக்கிற வேலை இருந்தாலே வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் துணி ஃபஸ்ட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி ஓகே, அடுத்து நம்ம துணியை காய போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்.